இது மட்டும் பாத்தீங்கன்னா ஆயில் பூசுற மாதிரி இருக்கும். இந்த லெவல் வந்து பாதி லெவல் இருக்கணும் ஓகேங்களா. ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மாத்தணும். மாத்துறது பாத்தீங்கன்னா இங்க இங்க எக்ஸாஸ்ட் இதை கழிச்சுட்டு இங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு சர்வோ 68 யூஸ் பண்ணலாம், இல்லா 24 ஆயில் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இது சைலன்ஸ் ஏன்னா இது டெஸ்ட் பண்ணி தேவையில்லை. இது பேக்கம் போது டேரக்டா வந்து பேக்கம் டேங்க் ஓகேங்களா. இந்த டேங்க்ல இந்த மீட்டர் மட்டும் இருக்கும். டெய்லி வந்து இப்படிதான் வாஷிங் பண்ணும். பால்ல கரண்ட் முடிச்சிருந்தா பாத்தீங்கன்னா இந்த ஓசல் எல்லாம் கிளீன் ஆயிடும். இந்த ஓசல் இருக்கிற தண்ணிய ஓகேங்களா. இந்த லாக் அமுத்து விட்டுதான் கழட்டுங்களா அப்படிதான் மாட்டிக்கங்க. கேன வாஷ் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மாற்றது கரெக்டா இல்ல அப்படின்னா கூட ஓரிங் இருக்கும். இது கரெக்டா இல்லைன்னா கூட வேக்கம் வராது ஓகேங்களா. மாட்ட முடியும் அதே மாதிரி மாற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மிஷின் இப்படி ஆன்ல ஓடிட்டு இருக்கு. இது இப்படி திருப்பி கேக்குது ஓகேங்களா. இது டைல், இது டைல் பக்கம் வந்து டைல் பக்கம் வந்து இந்த லாக்கை இப்படி போட்டுடணும். லாக்கை போட்டு இப்படி விடக்கூடாது. இப்படி விட்டா மாடு பயந்து இருக்குது. இப்படி மடக்கி இப்படி லைட்டாக மடக்கி இப்படி மாட்டினாவே போதும். கை வச்சு பாருங்களேன் பேர் போட்டு சொல்லு ரிலீஸ் ஆகாத வச்சு ஓகேங்களா. அது மாதிரி தான் கரெக்டாக அப்படி ஒன்றுனா மாற்றணும். டைல் வந்து கீழே கமரக்கூடாது. ஒரு ரெண்டு நாளைக்குங்க, ரெண்டு நாளைக்கு கையில் கறந்ததுக்கு மிஷினில் கறக்கிறதுக்கு பால் அடக்கும் ஓகேங்களா. மிஷின் போட்டுட்டு கையில் கறந்தா மறுபடிக்கா குருவொன்னும் இல்லை இல்லை. அதே மாதிரி வெடிப்பு இருக்க கூடாது, வெடிப்பு இருக்க கூடாது, மறு இருக்க கூடாது, அது இல்லாம மடி நோய் இருக்க கூடாது. வெடிப்பு இல்ல இல்ல இருக்கும். இந்த லாக் மட்டும் ஓகேங்களா. Thank you.